ஹலோ கைஸ், நம்ம நாயகன் மூவி பார்த்துருப்போம். பார்க்கல இருந்தால் கூட அந்த மூவியை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போங்க. என்னதான் ஒரு மூவியாக இருந்தாலும் அது உண்மையான ஒரு நாயகனை பற்றிங்க. இந்த நாயகனை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கல நினச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாயகனோட உண்மையான பேர் என்ன? வரதராஜ் முதலியருங்க. 1926 தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து தன்னோட 20வது வயசில் மும்பைக்கு வேலை தேடி போறாருங்க. 1945 அதாவது அவரோட 20வது வயசில் ரயில்வேஸில் மூட்டை தூக்குற வேலை பார்க்குறாருங்க. இப்படி இருக்க மும்பையில் இருக்க ஹார்பரில் போய் வேலை பார்க்குறாருங்க. சாப்பிட சாப்பாடு இல்லாம தங்க இடம் இல்லாம இருந்தவர் சில பேரோட ஹெல்ப் மூலமா மனுஷன் தெராவிக்குள்ள நுழையிறாருங்க. அப்போ இருந்து தெராவின்றதே தென்னிந்திய மக்களுக்கு வேலை தேடி தர ஒரு இடமா இருந்துச்சுங்க. என்னன்னா ஒரு வேலை தேடி தர இடமா இருந்தாலும் பட்டினியும் பசி அங்க அதிகமா இருந்துச்சு. இதை பார்த்த வரதா பாய் சாப்பாடும் துணியிலையும் மக்களுக்கு திருடி கொண்டு வந்து கொடுத்தாருங்க. இப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருக்க மராத்தி பேசுற மக்கள் தமிழர் துரத்தணும்னு முடிவு பண்றாங்க. என்னதான் மராத்தி பேசுறவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாலும் இங்க வரதா முதலியார் ஒரு படையை திரட்டாருங்க. இதுக்கப்புறம் தான் இந்த வீர தமிழனோட உண்மையான கதையை ஆரம்பிக்குது. அடிக்கடி சண்டையில இருந்து ஆரம்பிச்சு போலீஸ் பேச்சுவார்த்தையோட முடியுதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தெராவி மக்கள் மத்தியில ஒரு சின்ன டானா மாறாருங்க. இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்க பலம் வாய்ந்த ஆயுதங்களும் பெரிய கேங்ஸ்டராவும் மாறாருங்க. தெராவி தமிழர்கள் காலமா பஞ்சது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரதாபாய் வந்து நிப்பா இருந்தாங்க. இந்த விஷயத்துல தெராவி மக்களுக்கு நேர்மையாவும் நம்பிக்கையாவும் இருந்தாருங்க. இவரை கண்டு பயந்து நடுங்காத ஆளுநே சொல்லாங்க. தெராவிய தொடக்கூட முடியாத அளவு பண்ணி வச்சிருந்தாருங்க. என்னதான் இது ஒரு பக்கம் இருக்க திருட்டு போதை பொருள் கடத்தல் இந்த மாதிரி விஷயங்களையும் பெரிய ஆளா இருந்தாருங்க. 1960 இன்னொரு ரெண்டு தமிழ் கேங்ஸ்டர்ஸ் கூட கை கோர்க்கிறாருங்க. 1960 1980 வரை இவங்களை தொடக்கூட முடியாதுன்னு சொல்லாங்க. இவ்வளவு மராத்தி கவர்மெண்ட் தெராவியை பிடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் மூணு பேரோட செல்வாக்குனால கிட்ட கூட நெருங்க முடியலங்க. தெராவி மக்கள் வரதாஜ் முதலியர தாதாவினுடைய ஒரு கடவுளா பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய சுப்ரீமசி வந்து தெராவியை கேட்டாலும் எதா இருந்தாலும் எங்க உயிர் எடுத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோங்கன்னு ஒரு நோக்கத்தோட இருந்தாங்க. இவரோட மகள் நடந்த கல்யாணம் ஒரு வரலாறு நிகழ்ந்து சொல்லாங்க. அவங்களோட கல்யாணம் யார் தலைமையில் நடந்துச்சுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில தாங்க. 1980 அப்புறம் தன்னோட மீதி வாழ்க்கையை சென்னையில ஸ்பெண்ட் பண்ணவர் ஜனவரி 2 1988 அன்னைக்கு மாரடைப்பால இறந்து போறாருங்க. உள்ள அடக்கம் பண்ணா தெராவில இருந்து அடக்கம் பண்ணணும் புடிவாதம் பிடிச்சவங்களோட நண்பர்கள் அவங்க ஆசைப்பட மாதிரி தெராவில அவரோட உடலை ஃப்ளைட்ல கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.